வெளியில் ஒரு 10 சிலை, பெண்களுடைய சிலையை வச்சுருந்தாங்க. உள்ளே வரும்போது அப்படியே அழகாக நின்றுட்டு இருந்ததுங்க. நான் சிலைன்னு நம்பிட்டேன். அப்புறம் கிட்ட வரும்போது தான் தெரியுது எல்லாமே பெண்கள் அப்படிங்கிறது. ரொம்ப அழகாக நம்முடைய வரவேற்பே ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு நம்ம லோக்கல் ஆள் போல் இருக்குது, ஏ ஓட்டேரி நரி வருதுடி கரெக்ட் டைமுக்கு அப்படின்னுச்சு. ஆச்சரியமாயிருச்சு. அந்த பொண்ணு தனியாக வந்து, அது எப்படி தாமு அங்கிள், எப்படி ட்ரெயின் மாதிரியே பண்ணுறீங்க, எப்படி ஹெலிகாப்டர் மாதிரியே பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் கேட்டுச்சு. நான் சொன்னேன் நான் எல்லாம் மேடையில் பண்ண போகிறோமா, இப்போ கொஞ்சம் நேரத்தில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அங்கிள் அந்த ஜுராசிக் பார்க்கை நீங்கள் அவசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஜுராசிக் பார்க் நான் மறந்துட்டேன், இருந்தாலும் நான் பண்ணுறேன். இப்போது அதுக்கு முன்னாடி விருந்தினர்கள்லாம் வரவேற்றுருக்காங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து நான் மிமிக்ரி பண்ணுறது ஒன்று இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸை மிமிக்ரி பண்ண வைக்க போகிறேன். இப்போது நீங்கள் மிமிக்ரி பண்ணுறது நாளை காலையில் பேப்பரில் கின்னஸ் ரெக்கார்டு வரப்போது. ஃபஸ்ட்டு டைம் நம்முடைய பாரதி சிமெண்ட் லான்ச்சிங் ப்ரோக்ராமில் வந்திருந்த ஆடியன்ஸை நடிகர் தாமு மிமிக்ரி பண்ண வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, அவங்க கேட்டாங்க ரொம்ப அழகாக, மிமிக்ரி வந்துட்டு இந்த ட்ரெயின் மாதிரி எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதே மாதிரி ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் என்னோட சேர்ந்து மிமிக்ரி பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாரும் இப்போது ரெடி ஆகிடுங்க. வாழ்க்கையில் நமக்கு எப்பயுமே மூட்டைங்க ஞாபகம் வரும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு மூணு மூட்டை தான், ஒன்று உப்பு மூட்டை, இன்னொன்று அரிசி மூட்டை, மூணாவது சிமெண்ட் மூட்டை. இந்த சிமெண்ட் மூட்டை ஃபங்க்ஷனில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது ரொம்ப அழகாக. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கிளாப் பண்ணி பெஸ்ட்டு ஆடியன்ஸ் அவார்டு கொடுக்க போகிறாங்க பாரதி சிமெண்ட்டில். கைத்தடுங்க பார்க்கல, எல்லாம் ஒரு தடவை எல்லோரும் மாஸ் கிளாப்பிங், வெரி குட். யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ அவங்க மனைவிக்கு மாமியார் பிரச்சனையும் வராது இன்னிலிருந்து, வெரி குட். இப்போது ஆடியன்ஸ்லேருந்து ஒரு சவுண்டு வரப்போகுது. இலினாய்ஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் அவார்ட் கொடுக்குறாங்க இந்த மிமிக்ரி ரிசர்ச் பண்ணதுக்காக. அதுக்கு உங்களுடைய பிளஸ்ஸிங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த ட்ரெயின் மாதிரி பண்ணுறீங்களே அங்கிள் எப்படின்னு கேட்டுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் அது. இந்த ட்ரெயின் சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னா, நாங்கள் அந்த சவுண்டை பிளாக் போர்டில் எழுதி போடுவோம். இப்போ ஆடியன்ஸ்லேருந்து நான் வர வைக்கிறேன் பாருங்கள் மிமிக்ரி. நாளை காலையில் பேப்பரில் கின்னஸ் ரெக்கார்டு வரணும். எப்படின்னா, காலில் சுடு தண்ணி ஊற்றிக்கணுன்னா ஒரு சவுண்டு கொடுப்போம். என்ன சவுண்டு? வெரி குட். யாரோ பண்ணுறாங்களே, அழகாக பண்ணுறாங்களே, கத்துறது இல்லை, சவுண்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா, என்ன சவுண்டு? வெரி குட். இதை பிளாக் போர்டில் எழுதணும்னா ISH. இந்த ஐ எடுத்து SH பக்கத்தில் போட்டோம்னா, ஐக்கு பதில் யூ போட்டேன்னு வச்சிங்களேன். இப்போ நடுவில் ஒரு கோடு போட்டோம், லெஃப்டில் இருக்கிறவங்களாம் ஏ டீம், இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் பி டீம். ஸோ ஆடியன்ஸு மிமிக்ரி பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சவுண்டு அழகான இந்த சுனில் கொடுத்த மைக்கில் நான் பண்ணுவேன். ஏ டீமெல்லாம் என்ன சவுண்டுனா, சூர்யா நாங்கள்லாம் என்ன சவுண்டுனா SHI. இது பண்ணும்போது வாய் எப்படி இருக்குன்னா என்ன பாருங்கள். இந்த பக்கம் பி டீம் எல்லாம் SHU. இந்த ஷூ பண்ணும்போது வாய் வந்து பண்ணி மாதிரியே இருக்கணும், அப்போ தான் பன்றி காய்ச்சல்லாம் வராது நம்மளுக்கு. ரெடியாக இருக்கீங்களா? நான் கையை ஓப்பன் பண்ணும்பொழுது ஏ டீம் எல்லாம் நீங்கள் சவுண்டு பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது கை க்ளோஸ் பண்ணும்பொழுது நீங்கள்லாம் எல்லாம் ரெடியாக இருங்க. இது சும்மா ஜாலியாக, இங்கே நிறைய விஐபிஸ் வந்திருக்கீங்க, மார்க்கெட்டிங் சாம்பியன்ஸ், அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் சாம்பியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் சாம்பியன்ஸ்லாம் வந்திருக்கீங்க பாரதி சிமெண்ட்லேருந்து. எல்லோரும் இப்போது ஒரு சின்ன பாய் மாதிரி ஆகிட்டு ஜஸ்ட் கோஆப்ரேட் வித் மீ, ஓகே? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சவுண்ட்னா நீங்கள் நீங்களே கை தட்டிங்க. இப்போ இந்த சவுண்டை இந்த அழகான மைக்கில் பண்ணும்பொழுது இது எப்படி ட்ரெயினாக மாறுதுங்கிறது தான் அந்த மிமிக்ரி டெக்னாலஜி. அதுக்கு தான் நான் நோட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு தான் வந்து அவார்டெலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன சவுண்ட் பண்ணீங்க? காப்பே காப்பே சாய சாய பால் பாலே பொண்டாட்டி சூடான பொண்டாட்டி. என்ன மெட்ராஸில் பொண்டாட்டிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க, மெட்ராஸ்கெல்லாம் நம்ப முடியாது, வித்தால வித்துருவானுங்க. இது ஓகே, காலில் சுடு தண்ணி ஊற்றுறீங்க ட்ரெயினு, அது எப்படி எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே பண்ணுறீங்களே சுனிலியாக்கோ, அது எப்படி எலக்ட்ரிக் ட்ரெயின்? ரொம்ப ஈஸி. எல்லாரும்
Just close your mouth and say BOO boo from your abdomen. இந்த சவுண்ட நடுராத்திரி ஒரு மணிக்கு பண்ணீங்கன்னா உங்க பொண்டாட்டி வீட்டில் சேர்க்க மாட்டான். அதனால விடிய காலையில் 5:30 பண்ணீங்கன்னா நம்முடைய காலை கடன்கள்லாம் கரெக்டாக நடக்கும். இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினில் உங்க கண் முன்னாடி கொண்டு வரேன். தண்டவாளத்தில் ட்ரெயின் போவோம். எப்படி ரெண்டு பல்லையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். நடுவில் நாக்கை நீட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், தபே உமர பேன் ஆகிடும். அதெல்லாம் பண்ணிடக்கூடாது. எவ்ரிபடி ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்கள் கண் முன்னாடி எவ்வளோ அழகாக எலக்ட்ரிக் ட்ரெயின் வருது பாருங்கள் சுனில். அதே மாதிரி ஹெலிகாப்டர் முறை எப்படி பண்ணுறீங்கன்னு அந்த பொண்ணு அழகாக கேட்டுச்சு ரொம்ப. அது வந்து ரொம்ப டெக்னிக்கலான சவுண்டு, அது வந்து ஹஸ்கி ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் நீங்கள் எல்லோரும் அந்த சவுண்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. நான் கேட்கும்போது டக்குன்னு கை தூக்குங்க எல்லோரும், அப்போ தான் வீடியோவில் கரெக்டாக இருக்கும். ஹஸ்கி ஃப்ரீக்குவன்சினா என்னென்னா ரகசியமாக பெண்கள் பேசுகிற ஒரு குரல். ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இதுதான் ரகசியம். இந்த டைமில் இந்த வோக்கல் கார்டு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சேராது. அதில் ஒரு ஃப்ரீக்குவன்சியை க்ரியேட் பண்ணுவோம். அந்த சவுண்டு நீங்கள் எல்லாம் அடிக்கடி பண்ணுறது தான். அதுலேருந்து தான் ஹெலிகாப்டர் வருது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம், ஏன்னா அதெல்லாம் தான் ஹெலிகாப்டரே இருக்குது, யாருக்கெல்லாம் இங்கே வந்திருக்கல, யாருக்கெல்லாம் காரி துப்ப தெரியும் கை தூக்குங்க. ஓ எல்லாருக்கும் தெரியுமா, வெரி குட். இதுதான் ஹஸ்கி ஃப்ரீக்வன்சி. எப்படின்னா இந்த அழகான சவுண்ட்லேருந்து எப்படி எபிக்லோட்டிஸில் வச்சு கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணும்போது அது எப்படி ஹெலிகாப்டராக மாறுதுங்க இதை பாருங்க சுனில். எவ்வளோ கஷ்டமான ஆர்ட், கை தட்ட மாட்டிங்களா? எவ்வளோ அழகாக. ஏன்னா பாரதி சிமெண்ட் வந்து எல்லாருமே சொஃபிஸ்டிகேட்டட் க்ரௌடாக இருக்கிறாங்க. இங்கே ஜோக் அடித்தா கூட சிரிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சொஃபிஸ்டிகேஷனாக இருக்குது. கை தட்ட முடியல, உங்களுக்கு கையில் ஏதோ சம் ப்ராப்ளமாக இருக்குது இங்கே, அதனால் குளிரில் நடுங்குறீங்க. அதனால தான் உங்களை வேறு மாதிரி எடுத்துன்னு போகலாமேன்னு நான் அல்பம் ஆசைப்பட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நான் கொண்டு போகிறேன். இந்த மிமிக்ரி டெக்னாலஜி இந்த மேடையில் எங்களுடைய டைரக்டர் பாரதி ராஜா சார் வந்திருக்காரு. ரொம்ப அழகாக கூப்பிட்டுருக்காரு நம்ம சலீம் சார் பாரதி ராஜாவை. அவருடைய குரல் எங்கேருந்து கொண்டு வரோன்னா மிமிக்ரி டெக்னாலஜியில் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு அனிமல் டோன் இருக்கும். இப்போ எனக்குள்ள குரங்கு இருக்குன்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவா. எப்படி கரெக்டாக சொன்னார்? ஏன்னா குரங்குக்கு தானே குரங்கை பற்றி தெரியும், அதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. இப்போது பாரதி ராஜாவை அவர்களை இந்த மேடைக்கு நான் அழைக்க போகிறேன். இந்த அருமையான லான்ச்சிங் ஃபங்க்ஷனுக்கு அவருடைய குரல் எங்கிருந்து வருதுன்னா சிங்கத்தினுடைய லயன் டோன் வாய்ஸ் கர்ஜனிலிருந்து வருது. அப்ப சிங்கம் எப்படி கத்தோம்? ஆல் பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ். எப்படின்னா இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சன்னா சிங்கமா மாறிடும். அதுல இருந்து எப்படி பாரதி ராஜா வராருங்கிறத மிமிக்ரி டெக்னாலஜி இப்ப பாருங்க. ஒரு கிராமத்து காற்றின் சுகந்தங்களிலிருந்தும் முயன்றியாத குயில்களின் கச்சேரிகளிலிருந்தும் லைத்து கிடந்த நான் இன்று விழும் பாரதி சிமெண்ட் நன்றி விளைவருகின்ற நன்றி வணக்கம். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. அதே மாதிரி இன்னொரு அனிமல்ல இருந்து இன்னொரு ஆக்டர், இது யார் கரெக்டாக சொல்றீங்களோ எந்த ஆக்டர்னு அவங்களுக்கு நம்முடைய சீனியர் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா எல்லாருக்குமே 10 மூட்டை சிமெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் லேட்டஸ்ட் பேக்ல, பாலித்தீன் பேக்ல. எனக்கு தெரிஞ்சு அரிசி ஏதாவது சிமெண்ட் மூட்டையே மூட்டை கட்டின ஒரே கம்பெனி நம்ம கம்பெனியாக தான் இருக்கோம், பாரதி தான். ஏன்னா அழகான ஒரு பேக்கை காமிச்சாங்க, அதில் 10 மூட்டை சிமெண்ட் நம்ம கொடுக்குறாங்களாம். அது யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்க்கலாம். சொல்கிறவங்க எழுந்து நின்று சொல்லணும். அங்கே வந்து தேவதர்ஷினி நோட் பண்ணுறாங்க, எல்லாமே வீடியோவில் பார்த்துட்டு நோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் பரிசு கொடுப்பாங்க. ஓகேயா? எந்த ஆக்டர்னு கரெக்டாக சொல்லணும், எந்த அனிமல் தேவையில்லை. பாருங்கள் டெக்னாலஜி பாத்தீங்களா, எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஏரியாவுல புந்து வட்டியை கொடுக்கும் வெள்ளக்காரன். கை தட்டினா குறைஞ்சா போயிடுவீங்க, தட்டி தொலைங்களை கெஞ்ச வேண்டியதா இருக்குது. யார் சொல்லுங்க பாக்கலாம், யாரு நல்லா எழுந்து சொல்லுங்கப்பா. இவ்வளவு நேரம் கை தட்டினா தட்டல, ஒரு 10 மூட்டை சிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அலையறத பத்தியா எல்லாம் பரவாயில்ல. அதாவது பாரதி சிமெண்ட்டுக்கு அலைஞ்சிங்க பாருங்க, உங்களுக்கு கை தட்டணும் எல்லாரும், நல்லா தட்டுங்க அவருக்கு, வெரி குட். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மிமிக்ரி என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பேசுகிறோன்னா அது என்ன டெக்னாலஜினா அது ஃபுல்லாக இஎன்டி ப்ராசஸ். சிமெண்ட்டில் எப்படி கடைசி 3 எழுத்து இஎன்டியோ அந்த மாதிரி இயர் நோஸ் த்ரோட் ப்ராசஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ரஜினி சாரோட வாய்ஸை வந்து ஒரு 40 டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு டேப்பில், ஒரே டைலாக்.
உங்க கோட்டைக்குள்ள பூந்து உங்க முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டுருக்கணும் ஒரு ஏதோ ஒரு படம் டைலாக். இதை ரிப்பீட்டடாக ரெக்கார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்டை கொடுத்தவனா அவன் வெறும் கேட்பான். அது பிரெயினில் போய் அங்கேருந்து ரஜினி சாரோட வாய்ஸ் அழகாக கொண்டு வந்து இந்த த்ரோட்டில் பிரித்து கொடுக்கும். அந்த டெக்னாலஜி எப்படின்னு பாருங்கள். சொல்லி கொஞ்சம் வால்யூம் வச்சு சொல்லி பாருங்கள். உங்கள் கோட்டைக்குள்ளே பூந்து உங்கள் முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டிருக்கான். இது யார் வாய்ஸ்? இது என்னோடய வாய்ஸ். உங்கள் கோட்டைக்குள்ளே பூந்து உங்கள் முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டிருக்கான். இதுவும் என் வாய்ஸ். இப்போ பாருங்கள், உங்கள் கோட்டைக்குள்ளே பூந்து உங்கள் முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டிருக்கான். கோட்டைக்குள்ள பூந்து உங்க முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டுருக்க. உங்க கோட்டைக்குள்ள பூந்து உங்க முன்னாடியே சும்மா டாப்பு கல்லிடும். என்ன வந்து வந்து ஃபங்க்ஷன் வரணும் அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் வருது முன்ன சூர்யா வராங்க, இன்னும் நான் எதுக்கு வரணும் அப்படி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூர்யா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து பாரதி சிமெண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லணும், கைத்தட்டி தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ தேங்க்யூ. அந்த மாதிரி அதே மாதிரி கமலஹாசன் நான் பேசுகிறாங்கன்னா, பொதுவாகவே ஜென்ஸுக்கு வந்து திஸ் இஸ் கால் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, த்ரோட் லேரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டாப் பேஸ் இருக்கும் ஜென்ஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோயராக ஒரு பேஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மீடியா தான் கமலஹாசன் அண்ணனுடைய வாய்ஸ் அப்படின்னு பாருங்கள். பொதுவாக அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நானும் சரி அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அற்புதமான கலைஞன் மேடையில் நிகழ்ச்சி பண்ணும்போது கைத்தட்டுறவனும் தப்பு கிடையாது, நன்றாக கைத்தட்டி ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சூர்யா அவர்களை நன்றி கூட விரைவு வருகின்ற நன்றி வணக்கம் தேங்க்யூ. இது மட்டும் இல்லை, இயற்கையால் எழுப்பப்படுகின்ற எல்லா விதமான ஓசைகளையும் மனிதன் இந்த நாவினால் செய்ய முடியும். இப்போது அழகான க்ரௌடு, பியூட்டிஃபுல் க்ரௌடு, எனர்ஜெட்டிக் க்ரௌடு வந்திருக்கீங்க. உங்கள் மூலயமா நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை வர வைக்கலாம். கேரளாலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மழை வரும். ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க எல்லாமே, ஆல் ரொம்ப டிவோஷன் பீப்புள் வந்திருக்கீங்க. த கிரேட்டஸ்ட் பாரதி சிமெண்ட்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்திருக்கீங்க, டீலர்ஸ் வந்திருக்கீங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் வந்திருக்கீங்க, கான்ட்ராக்டர்ஸ் வந்திருக்கீங்க, பில்டர்ஸ் வந்திருக்கீங்க தமிழ்நாட்டிலேருந்து. நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு மழை வரணும், கேரளாவுக்கு மழை வரணும், இந்தியா பூரா சீசனுக்கு மழை வரணும்னு நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம் த்ரூ மிமிக்ரி. ஓகே சுனில் ஃபுல்லா. ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து எனக்கு டைம் இருக்கா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கா? சரி ஓகே. அது நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நேஷனல் பேட்ரியாட்டிசத்துக்காக ஒரு மிமிக்ரி பண்ணலாம். ஒவ்வொரு நாட்டுக்கு எல்லையிலையும் வந்து இன்றைக்கி ரொம்ப பிரச்சனை இருக்குது. மனுஷனே மனுஷனை சண்டை போட்டுக்கிறான், ஸ்ரீலங்கா, இஸ்ரேல், ஈரான், அது வேண்டாம் நமக்கு. ஸோ பாரதி சிமெண்ட் இன்றைக்கி லான்ச் பண்ணுற அந்த டைமில் வி ஆல் ஜாயின் டுகெதர் அண்ட் ப்ரே ஃபார் அவர் நேஷன் பீஸ். ஓகே, ஐ வில் பிரிங் த ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ், த பாம், ஐ வில் பிரிங் யூ த பிக் சீன் ஆஃப் த வார். நீங்கள் அந்த டைமில் இப்படி ஒரு சண்டை காட்சியை நடக்கக்கூடாது, ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இந்திய நாட்டு மற்ற எல்லா நாட்டிலையும் இருக்குன்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஆல் ஜாயின் அண்ட் டூ ப்ரேயர். உங்கள் சொந்த கடவுள் ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கங்க, அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கங்க, சிவபெருமான், அவங்கவுங்க அவங்களுடைய ஓன் காட்கிட்ட ப்ரே பண்ணுவோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஜஸ்ட் ஃபீல். ஓகே, இப்போது அந்த வார் கொண்டு வரேன், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சூழ்நிலை சுனில். Why can't I farm to the corner lot to the top? இந்த சூழ்நிலை மாறி நம் நாட்டுக்கு தேவையான அமைதியான சூழ்நிலை
தேங்க் யூ வெரி மச். இப்போது லாஸ்ட்டாக உங்கள் எல்லாரையும் நான் வந்து இப்போது ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு மெடிடேஷன் மாதிரி இதெல்லாம். ஸோ இந்த டைமில் வந்து எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ், அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிச்சுட்டு ப்ரோக்ராம் முடியுது, ஏன்னா எல்லாமே லிமிட்டெட் டைம். இங்கே ப்ரோக்ராம் ஆன் ஷெடியூலில் போயிட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட் அந்த மேனேஜர் சலீம் சாருக்கும் அவங்களுடைய குரூப்புக்கும் கிளாப் பண்ணுங்கள் எல்லாரும். பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம், எவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன டைம் கூட வேஸ்ட் ஆகலை. இப்போது நான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாரையும். இஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் யூ நோ ஃபீல் த ஃபாரஸ்ட், தட் வில் கிரியேட் அ கிரேட் மெடிடேஷன் இன் யுவர் இன்னர் ஃபீலிங். ஓகே, எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். கேன் கிவ் மீ அ ஸ்பாட் லைட் ஆர் சம்டைம் சுனில். நாம் எல்லோரும் இப்பொழுது காற்றுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். ஆஹா, எவ்வளவு அற்புதமான காடு! சில்லுனு காற்றடிக்கிறது, அங்கே பாருங்கள், ஆகாயத்திலிருந்து வெள்ளியை கரைத்து ஊற்றியது போல் அந்த அழகான வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசியுங்கள். நீர்வீழ்ச்சிக்கின் கீழே யானைகளின் கூட்டமாம். ஆண் யானைகளும் பெண் யானைகளும் நம் பாரதி சிமெண்ட் ஃபேக்டரியினுடைய தொழிலாளர்களையும் குடும்பத்தினரையும் மற்றும் வாடிக்கையாளர் குடும்பத்தினரையும் அன்பாக காற்றுக்குள்ளே வரவழைக்கும் காட்சியை பாருங்கள். காட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். ஆகா, எவ்வளவு அழகான குதிரைகள், பழுப்பு நிற குதிரைகளும் சிவப்பு குதிரைகளும் வரி குதிரைகளும் நம்மை நோக்கி வரும் அந்த குளம்புலி சத்தத்துடன் வரும் காட்சியை பாருங்கள். அங்கே பாருங்கள், தன் குழந்தையை தேடி வரும் அந்த தாய் பசுவின் குரலை கேளுங்கள். எங்கேயோ தன் தாயின் குரலை கேட்டு அந்த குழந்தை கன்றுக்குட்டியின் குரலை கேட்போம். ஆனால் அந்த தாய்க்கு தெரியாது, இன்னும் சிறிது நேரத்தில் நாம் குழந்தை விட்டு பிரிய போகிறோம் என்று. ஆம், காட்டிற்கே ராஜாவான சிங்கம் தன் பசிக்காக பசுவை உணவாக்க இதோ வந்து கொண்டிருக்கும் காட்சியை பாருங்கள். காற்றுக்குள்ளே ஒரு மிருகம் ஒரு மிருகத்தைக் கொள்வது சகஜம். ஆனால் நாட்டிற்குள்ளே ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றான். காட்டின் விதி மிருகத்தின் விதி. ஆனால் ஆறறிவுபடுத்த மனிதன் தெய்வத்திற்கு சமமாக மதிக்கப்படும் இந்த வேளையில் கலியுகத்தின் பிடியிலிருந்து நாம் மனிதனை மீண்டும் மனிதனாக நேசிப்போம். மனிதனை தெய்வமாக நேசித்து அவனை நண்பனாக ஏற்று நாம் அனைவரும் இனி மனித குலத்திற்கு நாமே தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்ற நல்ல முடிவெடுத்து காற்றுக்குள்ளே இருந்து மீண்டும் இந்த அழகான பாரதி சிமெண்ட் வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான லான்ச்சிங் ப்ரோக்ராம் ஆடிட்டோரியத்திற்கு மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ லாஸ்ட்டாக என்னுடைய நண்பர் கேட்டாங்க, அந்த ஜுராசிக் பார்க் மறந்துட்டேன், இருந்தாலும் அதை பண்ணுறேன் இப்போது. அதுக்கப்புறம் மற்ற ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கு முன்னாடி மறுபடியும் என்னுடைய நண்பன் சூர்யாவுக்கு நான் நன்றி சொல்லி கலாபவன் மணி சாருக்கு தேங்க் பண்ணி, அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டைரக்டர் ஃபாசில் சார் அவருக்கு நான் தேங்க் பண்ணோம், ஏன்னா எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கை தட்டுங்க என்னுடைய டைரக்டருக்காக எல்லாரும். அதே மாதிரி இந்த மிமிக்ரி ஜுராசிக் பார்க் பண்ணுறதுக்கு காரணமே என்னுடைய நண்பன் இளைய தளபதி விஜய் தான் காரணம். எப்படின்னா, ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் கார்கில் ப்ரோக்ராம் போகும்பொழுது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஜுராசிக் பார்க் அந்த பீரியட் அது, அப்போ வந்து வீடியோ கேசிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கலாம்னு சொல்லி, அதுதான் வந்து எனக்கு 22 கண்ட்ரிஸ் நான் போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்ச ஒரு ப்ரோக்ராம். ஸோ என் நண்பனுக்கு எல்லாரும் கைத்தட்டி தேங்க் பண்ணுங்கள். கிராட்டிடியூடு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த ஜுராசிக் பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பாரதி சிமெண்ட், பேர்லேயே பாரத நாடு, பேர்லேயே பாரத கலை, இந்த பெயர்